இறப்பிலும் இணை பிரியாத தம்பதியர்கள். மன்னார்குடி அருகே கீழநாகை கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கீழநாகை பகுதியைச் சேர்ந்தவர் சிவஞானம். இவரது மனைவி புஷ்பம். இவர்களுக்கு திருமணமாகி 40 ஆண்டுகளுக்கு மேலாகின்ற நிலையில் 2 மகன்கள் மற்றும் மருமகள்கள் பேரக்குழந்தையுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். மேலும் இவர்கள் சொந்தமாக நிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி மாலை புஷ்பம் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் புஷ்பம் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் புஷ்பம் அவர்களின் கணவர் சிவஞானம் மனைவி இறந்த துக்கம் தாழாமல் மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் திடீரென நேற்று காலை சிவஞானம் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிவஞானம் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். குறிப்பாக மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் கணவனும் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த கணவன் மற்றும் மனைவி ஆகியோரின் உடல்கள் இன்று மாலை கீழநாகை பகுதியில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மன்னார்குடி செய்தியாளர் எஸ் வீரமணி.